ஜனநாயக தவறுகளை சுட்டிக்காட்டினால் தேச துரோக வழக்கு செய்யப்படுவதாகவும் எந்த தவறும் செய்யாத ராகுல்காந்தி ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் உள்ள சென்னை நெல்லை வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமம் சார்பில் பள்ளி வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராசர் முன்னாள் அமைச்சர் கக்கன் ஆகியோர் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தியை பேசவிடாமல் தடுப்பது நாகரிகமற்றது என்று குற்றம் சாட்டினார். மேலும் எந்த தவறும் செய்யாத ராகுல்காந்தி ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், ஜனநாயக உரையாற்றுவது தவறா, தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர் மீது தேச துரோக வழக்கு பதியப்படுமா என்றும் குற்றம் சாட்டினார்.